கதை கேட்கலாமா? இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலைக்காக நன்றி. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். உடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்துங்க. எங்களுடைய சுயம் எங்களை ஜெயித்து விடாதபடி ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் மாத்திரமே ஜெயிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பரிசுத்தாவியானவர் எங்களை வழி நடத்துவாராக. இயேசுவின் மூலம் கேட்குறோம் பிதாவே, ஆமீன். இன்றைக்கு நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவர்களுக்கு நினைப்பூட்டு அப்படின்னு. அப்போ முதல்ல நம்ம எதை நினைப்பூட்ட வேண்டும் என்பதை பார்த்துவிட்டு, அதற்கப்புறம் எவர்களுக்கு நாம் அதை நினைவூட்ட வேண்டும் என்பதை குறித்து நாம் பின் இதுக்கப்புறம் பார்க்கலாம். முதலில் வேதத்தில் அதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்ற நம்ம பார்க்கலாம். தீத்து 3:1-2 துறைத்தலங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும், சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும், ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாக எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. இங்கே ஒரு 6 காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். முதலில் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? இப்போது துறைத்தனம் பண்ணுகிறவர்கள், அதாவது நம்மளை அதிகாரம் பண்ணுகிறவர்கள், இப்போ நம்மளுடைய பாஸாக இருக்கலாம், நம்ம மேனேஜராக இருக்கலாம், இல்லை நம்ம டீச்சராக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், நம்மளுடைய பெற்றோர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் என்ன தான் நம்மளை வந்து ரொம்ப அடிமைத்தனம் பண்ணுகிறது போல நம்மளை நடத்தினாலும் சரி, அவர்களுக்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அதுக்கு உதாரணமாக ஒருத்தரை எடுத்துக்கலாம். யாருன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிந்தவர்கள் சாரா, அந்த ஆகார். அந்த ஆகார் என்ன செய்கிறாள்? அவ சாராளுக்கு பயந்து அவளை பிடிக்காதபடினு அவளை விட்டு ஓடி போகிறாள். ஓடி போன உடனே தேவதூதன் சந்தித்து, உன் நாச்சியாருக்கு அடங்கி இருன்னு சொல்லி திருப்பி அனுப்பி விடுகிறார். அங்கே வந்து சாராளுக்கும் ஆகாருக்கும் ஒரு விதமான சண்டை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். எனவே அவள் என்னத்தான அந்த சாராள் அவளை எப்படி பண்ணாலும் அப்படி பண்ணாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நாச்சியாருக்கு அடங்கி இரு அப்படின்னு சொல்லுகிறார். அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்ம நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் அல்ல, தீமை செய்கிறவர்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்போ கீழ்ப்படிதலின் முக்கியத்துவமே ஆண்டவர் சொல்லுகிறார். அடங்கி இருக்க வேண்டும். அதே இப்போ அங்கே அடங்கி இருக்கும் பொழுது தான் தேவ சித்தத்துக்கும் நம்ம அடங்கி இருக்க வேண்டும். மனுஷருடைய கைக்கு எப்படி அடங்கி இருக்கிறோமோ அதே போல் தேவ சித்தம் நம்மளுக்கு இப்போ வெளிப்படுகிறது. ஆண்டவர், நான் உன்னை குறித்து இந்தந்த மாதிரியான காரியங்களை நான் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்வாரானால், அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதற்கு அடங்கி இருக்க வேண்டும். தெரிந்தும் எனக்கு இந்த ஆண்டவருடைய சித்தத்தின் மேலே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை மாற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. அவருடைய சித்தம் எதுவோ அதற்குள்ள நம்ம அடங்கி இருக்க வேண்டும். அதே போல நம்மை அதிகாரம் பண்ணுகிறவர்கள் அவங்க யாரா இருக்கட்டும், இல்லைங்க எனக்கு கசக்கி புள்ளிறாங்க, சும்மா வேலை வேலைன்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவர்களுக்கு நம்ம அடங்கி இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சொல்லியிருக்கிறது, நற்கிரியைகள் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். இல்லைங்க நீங்க நாளைக்கு போயிட்டு வாங்க, நீங்க நாளைக்கு வாங்க, நான் நாளைக்கு மணி தரேன், உங்ககிட்ட மணி இருக்குதோ, இல்லை என்ன காரியங்கள். இப்போ சில பேர் பொருளை நம்மளை தேடி வருவாங்க, சில பேர் அன்பை தேடி நம்ம கிட்ட வருவாங்க. அவர்கள்கிட்ட நம்ம நாளை அப்புறம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. அது ஆயத்தமாக இருக்கணும். என்ன டைம்? நைட்டு 12 இருக்கட்டும், நான் நற்கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்பவர்களாக இருக்கணும். அதை தான் வேதம் சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று. அடுத்தது அங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? ஒருவனையும் தூஷியாமல். அப்போ பேட் வேர்ட்ஸ், நம்ம பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. தூஷிக்கிறது, அவமதிக்கிற மாதிரி ஒரு நபரையும் நாம் பேசக்கூடாது. இல்லைங்க அவங்க என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி என்னை வழி நடத்துகிறாங்க, எனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க, அது பண்ணட்டும் இது பண்ணட்டும், ஒருவரையும் தூஷிக்க வேதாகமும் நம்ம அனுமதிக்கவில்லை. நம்ம ஆண்டவருக்குள் ஆகி நம்ம ரட்சிக்கப்பட்டக்கப்புறம் நம்ம ஒரு நபரை நம்ம தூஷிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுமானாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்க வேணும்? ஆண்டவரே, எந்த காரணமாக இருந்தாலும் ஆண்டவரே, நான் அவங்களை தூஷிக்கக்கூடாது, அவர்களை என்னுடைய வார்த்தையின் நிமித்தம் அவர்களை அவமதிக்கக்கூடாது என்று ஆண்டவரிடத்தில் நம் இரக்கத்தையும் கிருபையும் பெற்று வாங்கிக் கொள்ள வேண்டும். அது தரத்துக்கு ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார். இப்போ நம்ம ப்ராப்ளம் என்னன்னு நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். அதே போல் அடுத்தது சண்டை. சண்டை போடக்கூடாது. சண்டைக்கு முதல் காரணம் யார் தெரியுமோ? நம்முடைய நாவு. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம நாவை அடைக்கிட்டோம்னாலே சண்டை வராது. நம்ம லொடலுடன் பேச பேச சண்டை வரும். அதான் வேதம் அடுத்து அழகாக சொல்லுகிறது, பொறுமை சாந்த குணம்னு சொல்லுகிறது. ஆக்சுவலாக அது எல்லாமே ஒரே கேட்டகரி. இந்த சண்டை வராமல் இருக்கணும்னா பொறுமையும் சாந்த குணமும் அவசியம். இது ரெண்டு இருந்தால் போதும், சண்டை வருகாது. நம்ம வந்து இப்போ நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க, பொறுமையாக பொறுத்து போயிட்டோம்னா அது அங்கேயோடு முடிந்துடும். என்னை பார்த்து நீங்கள் எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம், என்ன நான் அதை பார்த்து கேட்காம நான் எப்படி போவேன்னு சொல்லி நம்ம திருப்ப சண்டை போட போனோம்னா நமக்கு
நமக்குள்ள சமாதானம் போய்விடும். அது நம்ம நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடையாளம் கிடையாது, நம்ம ரட்சிக்கப்பட்டோங்கிற அடையாளத்தை அது கெடுத்து விடும். எனவே சண்டை போடக்கூடாது. சண்டை செய்கிறமாக சூழ்நிலை வருது, அந்த இடத்துல நம்ம நாவை மூடிடணும். இந்த டாபிக் எடுத்தால் இப்படி சண்டை வருது அப்படின்னு நமக்கு தெரியுதா, இந்த டாபிக் வேறு மாதிரி ஒரு ரூட்டுக்கு போகுதுன்னு தெரியுதா, நிறுத்திடணும். இல்லை அதுக்குள்ளே டீப்பாக போய் 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 சண்டையானால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை அதை அசைத்து விடும். அப்புறம் ஆண்டவருக்குள்ளே ஒரு கேப்பு உருவாக்கிறோம். அப்புறம் பிசாசானவன் நம்மை வஞ்சித்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரட்சிப்பின் அனுபவத்துலேருந்து பேக் ஸ்லைட் ஆகிடுவோம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம் நினைந்து கொண்டு இருக்க வேண்டும். அதை நம்ம வந்து எப்படின்னா, அதை யாரை பார்த்தாலும் ஐயோ நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம வார்த்தை எப்படி இருக்கிறது, சுருக்கமாக இருக்கிறதா என்பதை நம்ம கவனித்து நிதானித்து பார்க்க வேண்டும். அடுத்து அதே சொல்லுகிறேன், பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு சிச்சுவேஷன் வருது, கோபப்படுத்துகிறாங்க நம்மளை, எரிச்சல் மூட்டுறாங்க நம்மளை, நம்மளுக்கு வம்பு பண்ணுறாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்ம மேலே பொய் குற்றம் சாட்டுறாங்க, பொறுமையாக இருந்து போங்க, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் யார் நம்மை துன்பப்படுத்துனாங்களோ, யார் நம்ம அசிங்கப்படுத்துனாங்களோ, யோசிப்பு வாழ்க்கையில் எப்படி அவங்க பிரதர் சாஸ்திரங்கமாக வணங்கி யாரை அவங்க தூக்கி எறிந்தாங்க, அவன்கிட்டே அவங்க உதவி கேட்டது வந்தது போல நம்மை அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு கழுகு ஒரு பருந்து ஒரு பேர்டு வந்து பிறந்த உடனே பறக்காதான், அது கீழே விழும், அதுக்கப்புறம் அது ரொம்ப கஷ்டப்படும். அதே போல் ஒரு பட்டர்ஃப்ளை உருவாகணும்னா அது அந்த முடங்கி கடக்க வேண்டும். அந்த நம்ம அந்த இதெல்லாம் அந்த ஒயிட் ஒயிட் மொட்டு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அது பட்டர்ஃப்ளை முடங்கி இருக்கணும். அதுக்கு ஒரு குறித்த காலம் வரை அது பொறுமையாக இருக்கணும். அது உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், அதோட லைஃபே முடிஞ்சு போச்சு. எனவே அது கொஞ்சம் காலம் வரை நம்ம அதுக்குள்ளே பொறுமையாக இருந்தோம்னா நம்ம பிரகாசிக்க முடியும். இல்லை என்று நம்ம அவசரப்படுகிறவர்களாக இருந்தால் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவோம். அடுத்ததாக கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், சாந்த குணம் உள்ளவர்கள். சாந்தம் மீன்ஸ் அமைதியாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம சில நேரங்களில் வந்து அமைதி அவசியம், சாந்தமாக இருக்க வேண்டும். பிரச்சனை வருகிறது என்று தெரிந்தால் அடங்கி போய்விட வேண்டும். சாந்தமாக நம்ம வந்து என்னன்னா, அதாவது ஆடம்பரமற்ற வாழ்க்கை. நான் சாந்த குணத்தை குறித்து ஏற்கனவே ஒரு எபிசோடில் பேசியிருப்பேன். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் வந்து அவர்கள் பைபிளில் வந்து என்ன சொல்லியிருக்குதுன்னா, பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள்னு இருக்கும். ஸோ சாந்த குணம் உள்ளவர்களை குறித்து ஆண்டவர் பேசியிருப்பார், அந்த மத்திய 5 அதிகாரத்தில் இருக்கும். அப்போது சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. எனவே சாந்த குணம் உள்ளவர்களாய் நம்ம இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவர்களை வந்து சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எனவே அது மத்திய 5 அதிகாரத்தில் சில சில காரியங்கள் குறித்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருப்பார். அவங்களாம் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருப்பார். நம்ம சாந்த குணமாக இருந்தோம் ஆனால் ஆண்டவர் பார்வைக்கு நம்ம பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாறுவோம். சரி, இது யார் நினைப்பூட்ட வேண்டும், எவர்களுக்கு நாம் இதை நினைப்பூட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்றால், இப்போ ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி நம்ம சில பேருக்கு வந்து நினைப்பூட்டுகிறோமா, ஜாக்கிரதை. சில பேர் எனக்கு மட்டும், எனக்கும் பேபிள்னா எல்லாம் தெரியும், நீ எனக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நம்மளை அலட்சியப்படுத்துவார்கள். எனவே அதற்கு ஞானம் அவசியம். ஒருத்தவங்களுக்கு நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாம் இல்லைப்பா, நீ இது தப்பு செய்கிற, வேதத்தில் இப்படி சொல்லியிருக்குது அப்படின்னு நம்ம நினைப்பூட்டுகிற நேரத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம எதிர்த்து பேசுகிறதுக்கு ஆட்கள் உண்டு, எனக்கு தெரியும் நீ மூடிட்டு போட சொல்கிறதுக்கு ஆட்கள் உண்டு. அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம வார்த்தைகளை ஜாக்கிரதையாக இருக்கும். ஒருத்தங்க நம்ம நினைப்பூட்டுகிறோம், ஆண்டோட வார்த்தையை நம்ம நினைமூட்டுகிறோம்னா ஞானம் அவசியம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜோம் பண்ணணும், ஏசப்பா நான் எங்களுக்கு யார்கிட்டயாவது நம்முடைய வார்த்தையை குறித்து நினைப்பூட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் உருவாகும். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் எனக்கு வந்து அந்த ஞானத்தை தாங்க, இவங்ககிட்ட இந்த நபர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டோட பாதத்தில் அமர வேண்டும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இடங்களில் நம்ம சரியுள்ளவர்களாக இல்லாவிட்டால் இன்னும் நமக்கு சான்ஸ், வி ஆர் நாட் ஸ்டில் டூ லேட். ஆண்டவர் இன்றைக்கு முழங்கால் போட்டு மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம அவருடைய பாதத்தில் நம்ம மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தர ஆயத்தமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பை கேட்டுக்கொள்வோம். ஒருவேளை நாம் இந்த 6 காரியங்களும் சரியுள்ளவர்களாக இருந்து மற்றவர்களுக்கு இதை நினைப்பூட்டாமல் இருந்தோமான இன்றையிலிருந்து நம்ம ஞானத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்கள் இதை மாதிரி தவறு செய்யும் பொழுது அவர்களுக்கு நாம் நினைப்பூட்டுகிறவர்களாக நம்ம காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே நீ பேசின சத்தியத்திற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்களும் எங்கள் வாழ்க்கை இதுவரை அப்படி இல்லாதிருந்தால் ஒரு விஷயம் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய தீர்மானங்களால் அது முடியாதப்பா, உடைய கிருபையினால் அது முடியும் ஆண்டவரே, உடைய பரிசுத்தாவின அபிஷேகத்தினால் அது முடியும் ஆண்டவரே. அப்பா எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.